ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் தங்கத்தட்டு ஃபுட் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்ட்டான சீரக சம்பா வச்சு சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதை டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுத் தமிழ்நாடு டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி செய்கிறது இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து இப்போ குக்கர் எடுத்திருக்கேன் இதில் நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன கப்பில் எடுத்திருக்கேன் இப்போ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரெஞ்சு ஏல கல்பாசி போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் இந்த கல்பாசி பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாசுமதி ரைஸ்க்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது கண்டிப்பாக சீரக சம்பா ரைஸ்க்கு இதை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெயிலேயே புதினா கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா பொறிச்சிக்கலாம் நாங்கள் எப்போதுமே ஃபஸ்ட்டே இதை பண்ணி பொறிச்சிடுவோம் ஏன்னா பிரியாணியில் தனித்தனியாக தெரியும் லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா அதனால் இந்த எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டே நம்ம போட்டு நல்லா பொறிச்சிட்டோன்னா நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிரியாணி இதில் வந்து ரெண்டு மீடியம் சைஸு நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் முக்கால் கிலோ சிக்கன் பிரியாணி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் பாருங்க இப்போ இது நல்லா வதக்கியாச்சு நான் ஒரு ஆறு பச்சை மிளகாய் இதை மாதிரி திப்பி திப்பியாக மிக்ஸியில் அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம இப்போ வதக்கிக்கலாம் நான் வந்து பிரியாணிக்கு காரப்பொடி மிளகா பொடி யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ வந்து மிளகாவை இதை மாதிரி நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா காரம் இறங்கும் இப்போ இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம் இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு நல்லா அடிப்பிடிக்கும் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம தேவையான அளவு நம்ம இதிலேயே உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வதக்க உங்களுக்கு அடி அடிப்பிடிக்காமல் நல்லா வந்து இஞ்சி பூண்டு வதங்கிடும் இப்போ இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு சின்ன தக்காளி நான் எடுத்திருக்கேன் இம்மா அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம் இப்போ நம்ம இப்போ இந்த தக்காளி நல்லா உங்களுக்கு மசீர அளவுக்கு இருக்கணும் அதனால் நம்ம மூடி போட்டு இப்போ மூடி வச்சிட்டோம்னா உங்களுக்கு தக்காளி நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ மூடி போட்டு மூடிட்டேன் இப்போ இது நல்லா வெந்துருச்சு தக்காளி குழைய வெந்ததுக்கப்புறம் நம்ம இதுல சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் எப்போதுமே இந்த சிக்கனுக்கு வந்து போன் உள்ளதாக பார்த்து இந்த சிக்கன் பிரியாணி செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் போன்லெஸ்லாம் எடுத்து நம்ம அதை மாதிரி வறுத்துக்கலாம் அதுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா நான் வந்து ஈஸ்டர்ன் பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அவ்வளோதான் மிளகாத்தூள் நான் சேர்க்க மாட்டேன் எப்போதுமே இந்த பச்சை மிளகாவை நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம சேர்த்தோம்னா ரொம்பவே காரம் இறங்கும் கலரும் உங்களுக்கு பிரியாணியில் சேஞ்ச் ஆகாது அதனால் காரப்பொடி நான் சேர்க்கறதில்ல இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது வந்து சிக்கனில் எல்லா மசாலாவும் பிடிக்கிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரிசி எடுத்துக்கலாம் நான் நாலு கப் அளவுக்கு அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுக்கணும் நாலு கப்பு அரிசிக்கு ஆறு கப்பு தண்ணி தேவைப்படும் நான் அஞ்சு கப்பு தண்ணியும் ஒரு கப்பு தேங்காய்பாலும் எடுத்திருக்கேன் பால் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மூடி தேங்காய் மூடியில் அரை மூடி திருவி நான் பால் எடுத்திருக்கேன் ரொம்ப வந்து கெட்டியாக அதிகமாக ஊற்றிட்டோன்னா காரத்தை எல்லாத்தையுமே எடுத்துரும் அதனால் பால் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும் பாருங்கள் இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் அஞ்சு கப்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா தண்ணி கொதிக்கட்டும் இதில் வந்து இப்போ அரிசிக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் இல்லாட்டி லெமன் ஜூஸ் ஏதாவது ஆட் பண்ணிப்போம் நம்ம இப்போ நல்லா கொதி வந்தது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு குக்கர் ஃபுல்லாக நம்ம செய்யும் போதில் சாப்பாடு செய்யும் போதில் கொஞ்சம் பார்த்து தண்ணி ஊற்றிக்கணும் ஏன்னா உங்களுக்கு குக்கரை நிறைய நம்ம செய்யும் போதில் அடியில் வந்து குழையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தண்ணி வந்து அளவா பார்த்து நம்ம ஊற்றிக்கணும் இப்ப பாருங்க இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நான் ஒரு விசிலும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மலையும் வச்சுட்டு நான் இறக்குறேன் பாருங்க ரொம்பவே நல்லா வெந்திருக்கு அரிசி நல்லா பிரிஞ்சு தனித்தனியாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் பால் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்